தூத்துக்குடி அருகே வெள்ளத்தில் சிக்கியவர்கள் தற்போது ரப்பர் படகு மூலம் மீட்கப்படக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோரப்பள்ளம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மீட்கப்படக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. கனமழை வெள்ளம் காரணமாக சிக்கியிருக்கக்கூடிய பொதுமக்கள் மீட்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோரப்பள்ளம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மீட்கப்படக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. இதுகுறித்தான விவரங்களை முடிய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மீட்பு பணிகள் தொடர்பான கூடுதல் விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் என்ற இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாதவநகர், பிஎஸ்சி நகர் ஆகிய இரண்டு பகுதிகளிலும் மழைநீர் வெள்ளத்தில் சிக்கி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளைச் சேர்ந்த பொதுமக்கள் சிக்கி தவித்து வந்தனர். அவ்வாறு சிக்கி தவித்து வந்த 80 பேரை இந்திய கடலோர காவல்படையினர் படையினுடைய மீட்பு குழுவினர் மீட்டு இருக்கிறார்கள். ரப்பர் படகுகள் மூலம் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட அவர்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்து வரப்பட்டனர். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து வருகிறோம். பல்வேறு தரப்பினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்திய கடலோர காவல் படையினரும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோரப்பள்ளம் என்ற இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாதவநகர், பிஎஸ்பி நகர் இரண்டு பகுதிகளிலும் சிக்கி தவித்த 80 பேரை மீட்டு இருக்கிறார்கள். அவர்கள் மீட்டு வரக்கூடிய அந்த காட்சியிலேயே அருகில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு லாரி பகுதி அளவிற்கு வெள்ள நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய சூழலிலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த பகுதியில் வெள்ள நீர் எந்த அளவுக்கு சூழ்ந்திருக்கிறது, பாதிப்பு என்பது எந்த வகையில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் பத்திரமாக வெளியேற முடியாத மக்களை ரப்பர் படகுகளில் மீட்டுக் கொண்டு வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு விட்டுச் சென்று மீண்டும் மீட்பு நடவடிக்கையை இந்திய கடலோர காவல் படையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.